டாக்டர் இப்போ எலும்பு தேய்மானம் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து எக்ஸசைஸ் தான் ஒரு சிறந்த தீர்வுன்னு சொன்னீங்க. ஆனா வாக்கிங் ஜாகிங் போறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. அப்போ எக்ஸசைஸ் வந்து எந்த வகையில வந்து இது ஒரு தீர்வா நீங்க சொல்றீங்க? அதாவது முட்டி தேஞ்சு போனவங்களுக்கு அவங்க வந்து வாக்கிங் போகும்போது வலிக்கும், தேய்மானம் கூடவும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் அப்போ என்ன டாக்டர், என்ன டாக்டர் பண்ணி அவங்க எடையை குறைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளிங் பண்ணலாம். நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது உங்களோட எடை வந்து சீட்டில் போயிடும், உங்கள் முட்டி வந்து லோட் ஆகாது. அதே நீங்கள் வாக்கிங் போகும்போது ஜாகிங் போகும்போது உங்கள் முட்டி லோட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் தேய்மானமும் கூட வாய்ப்பு இருக்குது, வலியும் கூடும். ஆனால் நீங்கள் சைக்கிளிங் ஜிம்மில் உட்காந்து சைக்கிள் மிதிக்கலாம், மூச்சு வாங்க வாங்க நிறைய வேர்க்க வேர்க்க சைக்கிள் மிதிங்க, இருதயத்துக்கும் நல்லது, உங்களுக்கு எடையும் குறைக்கலாம், முட்டிக்கு எக்ஸசைஸும் ஆகும். ஸோ உட்காந்து ஜிம்மில் உட்காந்து அந்த ரெக்கமெண்ட் சைக்கிள்னு சொல்லுவோம், அந்த சைக்கிளிங் பண்ணும்போது முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து வாக்கிங் போவாங்க, ஆனால் முட்டியில் பிரச்சனை, என்ன சொல்கிறது, தேய்மானம் இல்லாதவங்களுக்கும் முட்டியில் வலி வரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வரும். அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மறுநாள் ஒரு 2 days கழித்து பார்த்து 2 days அந்த பெயின் இருக்கும், இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அந்த மாதிரியான வலி இருக்கும். அதுவும் இதுவும் வேறு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் கழித்து அந்த வலி வந்து போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அதனாலேயே வலி வந்துருச்சு முட்டி தேஞ்சு போச்சுன்னு நினச்சிப்பா, அப்படி கிடையாது. இது வந்து ஆரம்பித்ததுனால அந்த ஒரு வலி, கரெக்ட். ஐஸ் கட்டிலாம் வச்சு, ஐஸ் பேக்லாம் வச்சு அவங்க ரொட்டீனாக ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முட்டி தேய்மானம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தேய்மானம் இல்லாதவங்களுக்கு வலி வந்து வர்ற அந்த வலி வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3-4 days செட்டில் ஆகிடும். So cycling is the best thing. முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங்கை விட சைக்கிளிங் இஸ் த பெஸ்ட். சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.